பெரிய மீன், என்ன மீன் தெரியல மக்களே, போராடமா இருக்கு, ஒன்ன வர போராடமா இருக்குது. பாருங்க எவ்வளோ பெரிய மீன் இருக்குது, என்ன உள்ள கிழக்குது. மக்களே மீன் பிடிக்க கிளம்பியாச்சு. காலையில் மணி எத்தனை அப்படின்னு சொல்லி பாருங்க, 5:53 மீன் பிடிக்க வீட்டிலேருந்து ஜஸ்ட்டு கிளம்பிட்டேன். மக்களே வாங்க அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன். இந்த இருக்கு பாருங்கள், இதான் சவாலிஃப் ராசல் கேமாலே ஒரு நல்ல கடை. இங்கே வந்து ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு போனால் தான் மீன் பிடிச்ச மாதிரி இருக்கேன். பாப்போம் மக்களே வாங்க, டீயை ஒன்று அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஓகேயா மக்களே, நம்ம ஃப்ரெண்டு அனிஷான வந்து மீன் பிடிக்க வந்துக்கிறேன். அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டை சேர்ந்தவர். அவர் அவட்ட வந்து இதாக பேசுங்க. அவட்ட ப்ரோ, டுடே ஹவ் வில் பி தி ஃபிஷிங், வாட் யூ சேட்? ஹாய் கைஸ், யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு சம் குட் ஃபிஷிங் டுடே ஹியர் இன் ராஸ் அல் கைமா ஹில்டன் பீச். ஸோ விஷ் அஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் சம் குட் கேச்சஸ் டுடே. யா ஓகே, அவர் வந்து நமக்கு இது பண்ணுறாரு, கட்டாயம் மீன் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பழமையும் பிடிச்சிக்கிறாரு. நான் அவரை பார்த்துக்கிறேன், எக்கச்சக்கமான மீன் பிடிச்சிக்கிறாரு. ஸோ மக்களே வாங்க, வந்தாச்சு மீன் பிடிக்க, 6:00 இன்றைக்கி மீன் அடிக்கிறோம். நீங்கள் வீடியோ பார்க்குறிய. ஓகே மக்களே, எதின் எதின் அவ்வளா பொட்டி போகக்கூடாது, இது பொட்டி போகக்கூடாது. போகுது பாருங்கள், மீன் போகுது, மீனை பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு. எவ்வளோ பெரிய மீன் மாட்டிக்கிறிச்சு மக்களே, என்ன மீன் தெரியல. இந்த லேண்ட் பண்ணா தெரியும் என்ன மீன் தெரியல மக்களே. பாருங்க எப்படி போகுது அப்படின்ட்டு, ட்ராக் எப்படி போகுதுன்ட்டு. பொட்டமானா அது மீன் டயர்டா? 1 hour குழப்பம் இல்லை, 1 hour குழப்பம் இல்லை. போகிறோம், எங்க போறா பாப்போம். இது நீ திரண்டி அப்படி என்ன பண்ண இப்ப ட்ராக் டைட் கொடுக்கணும். மீன் வலி அப்புறம் என்ன செய்ய, வெயிட் அத்தனை லைன் ஃபுல்லு போகுது. போட்ட போட்ட செல்போ கோபியாவும் 20 kg சாணம் கேறியதா? அவிட சாணம் போகுண்டு கண்டா. அடா ஏறி அங்கிட்டு ஸ்ட்ரைட் அடிச்சடா, காணாலோ. 40 kg கிங்க உண்டாகுமா? இங்கல்ல எந்தாலும் அது உரச்சு என்ன பண்ணி திரண்டி மயிரில போகுது. கொஞ்சம் டைட் கொடுத்து கொட்டி போட்டா, கொஞ்சம் டைட் கொடுப்போம். அது வலிச்சு டயர்டான டைட் கொடுத்து. ரஜித்னே விளிக்கணும், ஃபுல் வயர் ஃபுல்லு லைன் வேஸ்ட் ஆகும்ல. ஏக்கனே விளிக்கணும, என்ன பண்ணுறேன் இப்போ, மீன் போய் கழிஞ்சா லைனு போகும்ல, 100 kg லைனு. சரி ஆமில்லடா, இது படையா லைன் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். நமக்கு லைன் மீன் போனால் குழப்பம் இல்லை, லைன் போகக்கூடாது. என்னப்பா என்ன பறவை, என்னப்பா கரெக்டு தான். போட்டு வருது, போட்டு வருது, ஸ்டாப் பண்ண நீ. ஏ ஸ்டாப் ஏதோ போட்டும் போட்டும் போட்டு பண்ணாது, அவர் அங்கே ஒழிவாய் போகும். பெரிய மீன், என்ன மீன் தெரியல மக்களே, போராடமா இருக்கு, ஒன்ன வர போராடமா இருக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய மீன் இருக்கு, என்ன உள்ள கிழக்குது. அவன் தான் 300 மீன் திரண்டி கோபி அடிச்சிட்டு வேற மீனா இருந்தா வரு திரண்டி. அது டயர்ட் ஆகாது, திரண்டி டயர்ட் ஆகாது. நான் மெயினா இந்த வீடியோ வந்து போட்டது மக்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து இந்த நாட்டில் வந்து அமீரகத்தில் எவ்வளவு பெரிய மீன்லாம் வந்து பிடிச்சி இழுக்குது, எப்படி மாட்டுது அப்படின்னு பாருங்க. என்னையே கொஞ்சம் விட்டா உள்ளக்க இழுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா நான் தான் வந்து அந்த மீனையை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன், மேலே உள்ள ட்ராகை வந்து டைட் பண்ணி விட்டனால மீன் கட் ஆகிட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த மீன் என்னால் பிடிக்க முடியல, ஏன்னா நான் இந்த வீடியோவை நான் கட் பண்ணி தான் போட்டுக்கிறேன். 1/2 hour மேலே நான் போராடினேன்,
போராடி என்னால் கொண்டு வர முடியல. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.